Powerful people come from powerful places. So hi friends, welcome back to FFT gamer. So in the video madha pathi paaka porom nu paakradhu munadi FFT army marakama indha video ku pathina oru 200 like pathina tatti vittu parunga neengalum FFT army la join pannanu nenchina marakama pathina nama channel vandu subscribe panniringa indha video ma enna paaka porom na so adhaadha pathina nama Ankush appa mari eppadi control make pandradhu na paaka porom control kediyadhu thumbnail okay va so enna da appa control enna da pannit iruka appadina kekkireenga control la eppovum pathina transfer ma minus pannikonga na pathina ella youtuber ku idhu oru tips da okay va ipo neenga play free fire play pandrappo andha control la therinja oru mari theriyum adhanaala pathina கண்ட்ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க எதுக்கடா அப்படி சொல்ற அப்படின்னா பாத்தீங்கன்னா வியூவர்ஸ்க்கு நல்லா இருக்கும் அப்புறம் பாக்குற உங்களுக்கும் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் வைக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எதுக்கடா ஸ்கிரீன்ஷாட் எடுக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்குஷ் எப்ப பாத்தீங்கன்னா ஒரு நச்சின் ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணுவாரு அதை எப்படி நான் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல்லா தெரியும் இந்த வீடியோ நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிளிக் பைட் எப்படி மேக் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் கிளிக் பைட் மாதிரி தம்ப்நெயில் அதாவது கிளிக் பைட்னா என்னன்னு உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன் நான் வீடியோ ஃபுல்லா பாருங்க நான் எல்லாமே சொல்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிக்சல் பாப்பு ஓபன் பண்ணுங்க பிக்சல் பாப்பில் ஃப்ரம் கேலரியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுங்க இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறேன் என்னடா எமௌண்ட் போடுறான் ஒருத்தையும் மூணு பேர் ஒருத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் போடுறான் ஒருத்தையும் என்னடா என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது இது எல்லாமே நான் சொல்லிட்டே வரேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எழுதணும் என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அன்குஷ் எஃப்எஃப் எழுதுகிற மாதிரி எழுதுவோம் என்ன அப்படின்னா எழுதுவார் செகண்ட் லைட்டு ஃபஸ்ட் லைட் அப்படின்னா ஐ லவ் எம்ஐ டு இபி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதுவார் நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிய பிறகு இந்த நம்ம அன்குஷ் எஃப்எஃப்ஓட ஃபாண்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பிக்சல் எப்படியே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணவே தேவையில்லை பிக்சர் அப்பில் வந்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள் பிளாகர் எஸ்என் சான்ஸ் போல்டு அப்படின்னு இருக்கும் அவரோட ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா பிக்சல் அப்படியே அப்படியே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்சல் அப்போ ஓப்பன் பண்ணாலே போதும் அவர் இந்த மாதிரி வச்சுட்டு அவர் எப்படி வைப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வெளில வச்சார்னா ஸ்ட்ரோக்கு பார்த்தீங்கன்னா இல்லை க்ளோஸ் பண்ணிடும் இப்போ பாருங்கள் வெளில வச்சார் அப்படின்னா ஸ்டோக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் வைக்கிறாரு இப்போ நம்ம செகண்ட் லைட்னு எழியாச்சு ஸ்டோக்கு பார்த்தீங்கன்னா என்ன கலர் வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இந்த ரோஸ் கலர் வைப்பார் ஓகேவா ரோஸ் கலர் வச்ச பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடோ பார்த்தீங்கன்னா என்னபிள் பண்ணுங்கள் பிக்சல் ப்ளஸ் ஸ்டோக்கு வச்சுட்டு ஷேடோ என்பல் பண்ணி இந்த ரோஸ் கலர் வச்சுட்டு பிளட் ரிடியூஸ் ஒரு 30-40 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 30 வைங்க ஓகேவா இப்படி தான் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா வைப்பார் இப்போ அதே பார்த்தீங்கன்னா நம்ம வெளில வச்சா ரோஸ் வச்சு வைக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வச்சா என்ன வைப்பார்னா கருப்பு வைக்கிறாரு இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீங்கள் அவரோட சேனலே போய் பாருங்கள் அவர் எப்படி எப்படி மேக் பண்ணுறாருன்னு தெரியும் நான் இப்படியே இப்படி தான் மேக் பண்ணுறாருன்னு ஃபுல்லாக சொல்லியிருந்தேன் ஃபாண்ட்டு இப்போ மஞ்சள் பார்த்தீங்கன்னா வச்சாருன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் வச்சுக்கணும் அப்புறம் ஷேடோ பார்த்தீங்கன்னா மஞ்சள் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மூணு கலர் தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாரு மஞ்சள் ரோஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வயலட் அப்புறம் ப்ளூ அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ளூ வச்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்கு போய் ப்ளூ வெள்ள வைங்க ஓகேவா வெள்ளை அவர் தான் வச்சிருக்காருப்பா எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியுற மாதிரி தெரியுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் வந்து பாருங்கள் அவர் எழுதுவார் நூபு ஆர் பாட்டு பாருங்க மஞ்சள் வச்சுட்டாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோக் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் வச்சுட்டாரு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ் ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு பார்த்தீங்கன்னா எழுதணும் ஓகே என்ன எழுதி இதே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் வச்சுருவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பு வச்சுருவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஸோ நம்ம வேறு எது எழுதுவோம் செகண்ட் லைட்டு லாஸ்ட் ஜோன் ஃபைட்டு இந்த மாதிரி கேஸ் ஓகேவா ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளிக் பைட்னா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஃபாண்ட்டெல்லாம் எழுதிடுவோம் லாஸ்ட் ஃபைட்டு ஜோன் அந்த மாதிரி வேணா ஏதாவது ஒன்று எழுதிடுவோம் கிளிக் பைட்னா என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சோலோ விசஸ் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வச்சிருப்பார் அப்படியே 4 பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வர்ற மாதிரி ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அப்படி ஒரு கிளிப்பே இருக்காது அதுதான் பார்த்தீங்கன்னா கிளிக் பைட்னு சொல்கிறது நம்ம பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்ப்போம் நீங்களும் இப்போ தம்ப்நெயில் அதான் பார்த்துருப்பீங்க அதை எப்படி மேக் பண்ணுறதுன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நீங்களும் ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கீங்க ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைட்டை எழுதி ரோஸ் கலர் வச்சு அப்படியே ஸ்டோக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் வச்சுட்டேன் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவர் மேக் பண்ணுவார் நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபரம் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் என்ன அப்படின்னா தம்ப்நெயில் வீடியோ எல்லாமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலோ விசஸ் ஸ்குவாட் எழுதி நம்ம ப்ளூ கலர் எழுதிடுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ அவர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மஞ்சள் ப்ளூ ரோஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட்டாக யூஸ் பண்ணார் ஃபாண்ட்டோட பார்த்தீங்கன்னா லிங்க் எல்லாம் கிடையாது அவரோட ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சல் லேபிளே அவைலபிளாக இருக்குது ஓகே ஒன்றது அப்படியே அதுவாகவே இருக்குது அங்கே பிக்சல் லேபிளே அதனால் அவரும் வச்சுட்டாருவா அப்புறம் ஸ்டோக் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு வச்சு அப்புறம் ஷேடு வந்து ப்ளூ வச்சிரும் ஓகேவா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபாண்ட்டி எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஃபாண்ட்டோட லிங்க் அதிலே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளில வச்சா அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ கலர் அன்னது அதை என்ன கலர் ரோஸ் கலர் வைக்கிறாரு ரோஸ் வச்சா கருப்பு கலர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வைக்கிறாரு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் ஒரு 6 ஃபோட்டோ அந்த 6 ஃபோட்டோயும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க இந்த ஊரில் 3 ஃபோட்டோ இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ஃபோட்டோலாம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சிருங்க இப்படி வச்சா ஸோ அங்கே 3 பேர் இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஃபோட்டோ தந்துருக்கு
எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே லால் மட்டும் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிடுங்க. இல்லை ஒரு மூணு இருக்குது, இந்த லால் மட்டும் கிராப் பண்ணி நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைட் வந்து சிரிக்கிற மாதிரி. ஓகேவா? இது வந்து உங்களுக்கே பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் லைட் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேரை பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா எமௌண்ட் போட்டிருக்காங்க, நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணலங்க. இது வந்து கரெக்டான ஒரு இடத்துல வச்சிடணும். செகண்ட் லைட் லாஸ்ட் ஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா எழுதணும். லாஸ்ட் ஜோன் ஃபைட் அப்படின்னா லாஸ்ட் ஃபைட், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதுங்க சம்திங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எஃபெக்ட்லாம் நிறைய தந்து எஃபெக்ட் கிடையாது. இது இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆறு பேர். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி மூணு பேர், முன்னாடி மூணு பேர், நடுவில் ஃபஸ்ட்டு லைட்டு சிரிக்கலாம். ஓகேவா? இங்கே இப்படி வச்சா பாருங்கள் மொத்தம் பாருங்கள் ஆறு பேர் இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் யூடியூப்பில் வச்சிங்கன்னா பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்ப்பா என்னடா இது, இவன் மட்டும் இருக்கா, ஆறு பேர் முன்னாடி இருக்காங்க அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த எப்படி இந்த ஃபோட்டோ நான் எடுக்கிறேன்னு கூட சொல்கிறேன். ஓகே? அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றே ஒரு என்னது ஃபஸ்ட் லைட் பார்த்தீங்கன்னா கோடி ஊன்ற மாதிரி இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் வைக்கலாம். நம்ம சோலோ பிசர் ஸ்குவாட்னு தமிழில் இங்கே போட்டுவிட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே நாலு பேர் முன்னாடி நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கரெக்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கரெக்டாக அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முன்னாடி ஓடி வருவாங்க, கன் பட்டனை கொண்டு வரும், அந்த மாதிரி எப்படி பண்ணுறேன்னா ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எப்படி வாங்குறதுன்னு நான் சொல்கிறேன் இந்த ஃபோட்டோ. ஓகேவா? ஸோ ஓகே கேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்டில் அந்த ஃபோட்டோ வாட்ச் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்டிக்கரில் போய் நான் என்ன அடிக்கணும்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கனது. பிக்சார்ட்டில் போங்க, அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணி ஸ்டிக்கர்ஸில் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபோட்டோ வரும்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஒரு லட்சக்கணக்கான ஃபோட்டோஸ் நீங்கள் உங்களுக்கே காமிக்கிறேங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் ஒன்று வருது. அந்த கிராண்ட் மாஸ்டர் தூக்கி பார்த்தீங்கன்னா வச்சுருவாங்க அப்படின்னா சும்மா பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த கிராண்ட் மாஸ்டர் ஹீரோய்க்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைங்க. இந்த ஸ்டிக்கரில் போனீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எவ்வளோ ஃபோட்டோ இருக்குங்க. பாருங்கள் இந்த ஃபோட்டோ வேணும்னா வச்சுக்கலாங்க. பாருங்கள் இந்த ஃபோட்டோ வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வச்சிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சிறுசாக வைக்கலாம், பெருசாக வைக்கலாம், பின்னாடி முன்னாடி எப்படி எப்படி வேணால் வைக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒன்றா காமிக்கிறேன். பாருங்கள் கார் போடுற எமௌண்ட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தெரியுதா? ஒரு எலைட் பாஸில் வந்தது. இது பார்த்தீங்கன்னா எப்படி அப்படியே கார் போடுற எமௌண்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஸோ எனிமையாக இல்லாமல் எனிமே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து வைக்கிறது. பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போக்கர் எம்பி 40 இப்படி எக்கச்சக்க மனதிருக்கீங்க. பாருங்கள் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய இது இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்காக போடலாம். ஓகேவா? ஸோ நான் கண்டிப்பாக போடுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றொன்னா தேடி போடுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக உள்ளது பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் பார்த்து டவுன்லோட் பண்ணிங்க பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா எமௌண்ட் போடுறது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எமௌண்ட் போடுற மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு என்னது செகண்ட் லீட் உள்ள மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு ஃபஸ்ட் லீட் பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்காச்சக்கமானது நீங்களே பார்த்தீங்கன்னா ஓனாக பண்ணலாம். ஓகேவா? ஆனால் இதுக்கு ஒன்றே ஒன்று தேவை என்ன அப்படின்னா கிரியேட்டிவிட்டிஸ். ஓகேவா? கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி வேணும். எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணணும். இவ்வளோ ஃபோட்டோ இருக்கும், இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணால் வேறு லெவலில் இருக்குங்க. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிக்சாரில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரில் போய் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணாலே போதும், ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய இது வரும். இது பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஓனாக கிரியேட்டிவிட்டாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிஎன்ஜி ஃபோட்டோவாக தான் இருக்கும். நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஹீரோய்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூபு டைமண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான இடத்துல ஆட் பண்ணாலே போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்குஷ் எப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா பிக்சல் எப்படியே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலோ விசஸ் ஸ்குவாட் எப்படி பண்ணுறதா இந்த தமிழ். ஓகேவா? இந்த வீடியோவில் தான் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டடோ பை, சி யூ, பை கைஸ். ஓகேவா? பை பை.